வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனி ரசாயனம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேனி. இது நம்மளாக பறிச்சிக்கிட்டு வந்து நிழலில் உலர்த்தி அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்தினோம் அப்படின்னா நல்ல பலனை தரும். குப்பை மேனி ஒரு அரை கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா சரி எடை நாட்டு சக்கரை, கூடவே பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு தேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல குப்பை மேனி சூரணத்தையும் நாட்டு சக்கரையும் வந்து ஒன்றா கலந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சு ஒரு நல்ல உறவானதுக்கப்புறம் தேன் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டே வரணும். நல்லா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையாக பிடிக்கலாம். அதாவது ஒரு சுண்டக்காய் அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை தினம் இருவேளை காலை மாலை இருவேளை வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பல நோய்கள் வந்து தீருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதில் நரம்பு சார்ந்த வலிகள், அதாவது நரம்பு இழுப்பு, தொடை நரம்பு வாதம், தோள்பட்டை வலி, கழுத்து பிடிப்பு, இந்த மாதிரி நரம்பு சார்ந்த நோய்களும் தீரும். இதில் குன்மம் 8, பீனிச நோய்கள் 8, அதிசாரம் 7, குடைச்சல், குட்டம், சூளை வலி, வயிற்று நோய், மேகத்தடிப்பு, விஷ நோய்கள், இந்த மாதிரி இன்னும் பல நோய்கள் வந்து தீருங்க. நம்ம இந்த மருந்தை வந்து எடுத்துக்கிற காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்திய முறைகளை கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா புளி புகை வந்து நீக்கி ஆகணும். இச்சா பத்தி, அதாவது ஆண் பெண் சேர்க்கை வந்து இந்த மருந்து எடுக்கிற காலத்துக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இந்த மருந்து வந்து முழு பலனை தரக்கூடியதாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேன் வந்து பழைய தேனாக இருந்தால் நல்லது. இப்போ நான் தேன் இந்த தேன் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் இருக்கும். வைத்தியரங்க பெரும்பாலும் பழைய தேன் வச்சுருக்கிறது நல்லது தான். இந்த தேனை ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கையில் ஓரளவுக்கு கையோ ஸ்பூனோ வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மத்து அப்படின்னு சொல்லுவோம், வீட்டில் பெரும்பாலும் பருப்பு குழம்பு வைக்க வச்சுருப்பாங்க, அந்த மத்தை திருப்பியோ அல்லது முன்பக்கமாகவோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி நசித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தேன், சக்கரை, மேனி சூரணம் எல்லாம் ஓரளவுக்கு உருவாடிடுங்க. அந்த மாதிரி பாருங்கள், நல்லா குத்துறேன். அந்த மாதிரி கூட உறவாடினதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன சின்ன புட்டியில் அடைச்சி வச்சுக்காங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 100 கிராம் புட்டியில் அடைச்சிருக்கேன், 100 கிராமு. நீங்கள் தனக்கு மட்டுமே செய்கிறதா இருந்தால் நான் இப்போ 1/2 கிலோ போட்டிருக்கிறேன். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைச்சலாவோ செஞ்சு வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரலும் பயன்படும். சின்ன, அதாவது சாப்பிட்ற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அருமையான மருந்து. முடிஞ்ச அளவுக்கு இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, இலைகள் வந்து நம்ம கடையில் வாங்குகிற பவுடருகளாக இல்லாமல் நம்மளாக பறித்து நிழலில் உலர்த்தி எடுத்த பவுடராக இருந்தால் நல்லது. ஏன்னா கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரணம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு தெரியாது. நம்ம பறித்து காய வச்சோம் அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 1 வீக்குக்குள்ளே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அந்த பச்சை நிறம் அப்படியே மாறாமல்
அதோட பலன்களும் குறையாமல் நமக்கு முழுசாக கிடைக்குங்க.